மேத்தியோட கண்ணு கண் பார்வை வந்து தெரியல அப்படின்னு சொல்லி சார் வந்து மேத்தின்தா காலவர்மம் மூலமா அந்த கண் பார்வையே தெரிய வச்சிருக்காங்க. அப்போ வந்து அக்குப்ரெஷர் வந்து பாயிண்ட் நீங்க சொல்லுங்க, அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. அதை பத்தி சார்ட்ட கேட்போம். அப்புறம் அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து நரம்பியல் ப்ராப்ளம் இருக்கிறதாகவும் அதுக்கு அக்கு பாயிண்ட் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதை பத்தி சார்ட்ட நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நீங்களும் அதை கேட்டு பயனடைஞ்சுக்கங்க. அந்த மலேசிய நேயருக்கு வந்து கண் குறைபாடு தான், கண் வந்து ஒன்று ரெண்டிதா இருக்கு, வலிக்குது, பார்வை தரணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சக்கர வியாதி வந்து நிறைய இருக்கு, அதனால தான் அந்த கண் பாதிப்பு இருக்கு. அப்ப சக்கர வியாதி வராமல் பார்க்கறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால், கார்போஹைட்ரேட் குறைவாக எடுத்துக்கிட்டு ஃபேட் அண்ட் ஃபைபர் ஃபுட்டு அதிகமாக எடுத்துருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சக்கர வியாதியுடைய பாதிப்பு வந்து குறைஞ்சி போயிடும். அடுத்து வந்து இந்த கண் குறைபாடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது வந்து திறந்த காலம், இந்த இடத்துல வளர்ச்சி வச்சு 27 பண்ணிக்கிறேன். இந்த குடும்பத்தின மையத்தில் இது வந்து மாயக்காலம், மாய 27 பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து மந்திரகாலம், மாயக்காலம் மந்திரகாலம். இது வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர காலம், இங்கே ஒரு பள்ளம் இருக்கும், அந்த நட்சத்திர காலத்தில் வந்து வரும் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வரும் பண்ணுவதாக அந்த கண் குறைபாடை நீங்கள் 27 முறை வளர்ச்சி வளர்ச்சி பண்ணிக்கணும். ஓகேவா, அதை வந்து பண்ணிக்கிறீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அது போதுமானது. ஓகேவா, திலத்த காலம், மாயக்காலம், மந்திரகாலம், நட்சத்திர காலம். ஓகே, இதை வந்து பண்ணாலே நண்பர்கள் நேசம் நேயர்களை வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பல பலன் இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு, இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு, இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்க பயன்படுத்தினீங்க சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்சதுமே தெரியாது, 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கவழியும் பின்னலையுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம், இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இன்னும் 2 பாத்தீங்கன்னா அனாடமி பிசியாலஜி, இன்னொன்னு வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோ.